என் மூஞ்சி பாருங்க, தூங்குற மூஞ்சி. சேனல் ஓபன் பண்ணணும். ஓ ஓ ஓ ஹாய், ஹலோ எவ்ரி ஒன், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யூடியூபுக்கு யூடியூப் பார்ட்னர் பார்க்க போறோம். நம்ம யூடியூப்ல வந்து ஃபர்ஸ்ட் இன்கம் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இன்கம் தான், அதுக்கு முன்னாடி வந்து யூடியூப்ல பார்ட்னர் ஆகணும்ல. அது என்னன்னா பார்ட்னர் ஆனா தான் பார்க்க முடியும். சரி, ஓகே. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட ஃபர்ஸ்ட் இன்கம் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். என்னென்ன ஸ்டெப்ஸ், அதாவது நாங்க எப்படி எப்படிலாம் யூடியூப்ல ஆஸ் எ ஃப்ரெஷரா, ஆஸ் எ பிகினரா நாங்க என்னென்ன பண்ணோம் அப்படின்றத நாங்க உங்களோட ஷேர் பண்றோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா கண்டிப்பா கீழே கமெண்ட் பண்ணிடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க. இப்போ நம்ம யூடியூப்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணோம், சேனல் ஓபன் பண்ணோம். ஆமாம், சேனல் வந்து நான் ஓப்பன் பண்ணல, சேனல் ஓப்பன் பண்ணது இவங்க தான், அவங்க நேமில். ஸோ அது வந்து கொரோனா பீரியட் வந்ததுனால அவங்க அங்கேயே ஓப்பன் பண்ணிட்டாங்க, அவங்க ஹோம் டவுனில். எப்போ ஓப்பன் பண்ணது, ஓப்பன் பண்ணது July 27, பொண்ணு பார்க்குற பொண்ணு அன்னைக்கு அந்த டே அன்னைக்கே ஓப்பன் பண்ணி அன்னைக்கே நம்ம ஷார்ட்ஸ் விட்டுட்டோம். அந்த ஷார்ட்ஸ் இன்னி வரைக்கும் போயிட்டுருக்கு. இப்போ 1 இயர் ஆக போகுது, 1 இயர் ஆமாம், நெக்ஸ்ட் மந்த் வந்து 1 இயர் ஆக போகுது. இன்னும் ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு, போய் வேணா அந்த வீடியோ பாருங்க, யார் யாரெல்லாம் பார்க்கலையும் பாருங்க. தேங்க்யூ சோ மச் ஃபார் யுவர் லவ். அந்த லவ்னால தான் அது 6.7 மில்லியன் வியூஸ் போயிருக்கு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ சோ மச். அதுக்கப்புறம் தான் பொறுமையாக சின்ன சின்ன ஷார்ட்ஸ் அதெல்லாம் விட்டோம். அதுக்கப்புறம் ஓகே, நீங்கள் வீடியோஸ் கேட்டிருந்தீங்க, ஸோ அதனால நாங்களும் வீடியோஸ் போட ஸ்டார்ட் பண்ணோம். வீடியோ போட ஸ்டார்ட் பண்ண வந்து அக்டோபரில் ஸ்டார்ட் பண்ணோம். அக்டோபரில் போட்டோமா இல்லை நவம்பரில் போட்டோமான்னு தெரியல. அக்டோபரில் வீடியோ எடுத்தோம், அது 1 வீக் 2 வீக்ஸ் கழித்து தான் அந்த வீடியோவே வந்து டெலிகாஸ்ட் பண்ணது. ஸோ அக்டோபரில் ஃபஸ்ட்டு வீடியோ வந்து போட்டோம், அது வந்து என்னோடய பர்த்டே வீடியோ. ஸோ இவங்க அது வந்து செம்மையாக பண்ணியிருப்பாங்க, அதையும் பாருங்க பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் எங்களுடைய எல்லா வீடியோட லிங்க்கு நாங்கள் கீழே ஷேர் பண்ணுறோம். ஸோ கண்டிப்பாக எல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்றத, மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் ஷவரிங் ஸோ மச் ஆஃப் லவ், தேங்க்யூ ஸோ மச். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்றத நீங்கள் விட்டுட்டீங்க, நம்ம மறுபடியும் வீடியோக்குள்ளே போகலாம். என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம யூடியூபுக்குள்ளே நம்ம எப்படி பார்ட்னர் ஆகிறது, அதை தான் பார்க்க போகிறோம். உங்களால மட்டுமே தான் எங்களுக்கு எல்லாம், உங்களால மட்டும் அதனாலதான் இப்போ டைம் வந்து 11 o'clock ஆகுது, 11 p.m. தூங்குறேன் மூஞ்சி பாருங்க, தூங்குற மூஞ்சி. நான் வந்து எழுப்பி இந்த வீடியோ பண்ணிட்டான்னு சொல்லிட்டா, சரி இருந்தாலும் வந்து உங்களுக்காக பண்ணணும்ன்றது அப்படி வந்தாச்சு. மேக்கப் எல்லாம் இல்லாம உட்காந்துருக்கேன், உட்காந்துருக்கேன். ஓகே, யூடியூப் பார்ட்னர் ஆகுறது எப்படின்றத வந்து நீங்க சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் வந்து யூடியூப் ஸ்டார்ட் பண்ணணும், உங்களுக்கு ஃபுல் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டுமே யூடியூப் ஸ்டார்ட் பண்ணணும். கன்சிஸ்டன்சி இஸ் எ கீ அப்படினு சொல்வாங்க. ஓ ஓ ஓ, இங்கிலீஷ்ல பேசுறாங்க. கன்சிஸ்டன்சி இஸ் எ கீயா? யூடியூப்ல ஒரு பேஜ் நீங்க சேனல் ஓபன் பண்றீங்க அப்படினா, அந்த சேனல் ஓபன் பண்ணிட்டு உங்க சேனலை வந்து எவ்வளவு பப்ளிஷ் பண்ணுமோ அவ்வளவு பப்ளிஷ் பண்ணிரணும். அது எப்படி நீங்க வந்து பார்ட்னரா ஆவீங்க, யூடியூப் வந்து உங்களை எப்படி பார்ட்னரா அக்செப்ட் பண்ணும் அப்படினா, நீங்க வந்து உங்களுக்கு ஒரு 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வேணும், அதே மாதிரி 4000 வாட்ச் ஹவர்ஸ் வேணும். நீங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் பார்ப்பாங்க தெரியுமா வியூவர்ஸ், அவங்க வியூவர்ஸ்லாம் பார்க்க பார்க்க உங்களோட வாட்ச் ஹவர்ஸ் வந்து 4000 வந்துருச்சு அப்படின்னா ஓகே. அதுக்கப்புறம் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கணும். இது எப்படி இருக்கும் அப்படின்னா, நீங்கள் எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்களோ அப்போதுலேருந்து லாஸ்ட்டு 365 days இதை வந்து நீங்கள் அக்கௌண்ட் பண்ணியிருக்கணும். இப்போ நெக்ஸ்ட் டே மாறினாலுமே நான் லாஸ்ட் 365 days கேல்குலேட் ஆகும், அதுக்குள்ளேயே வந்து இந்த சப்ஸ்கிரைபர்ஸ் இந்த வாட்ச் ஹவர்ஸ் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் யூடியூப்போட பார்ட்னராக ஆகிடுவீங்க. உங்களுக்கு ஒரு மெசேஜஸ் வரும் ஃபோனில், ஏன்னா நீங்கள் வந்து உங்களோட கூகுள் அக்கௌண்ட்டை வந்து லிங்க் பண்ணி வச்சுருப்பீங்க. ஸோ அதில் உங்களுக்கு மெசேஜ் வரும். மெசேஜில் என்னென்னலாம் வரும், க்ரோ வித் யூடியூப்,
பண்ணீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப் ஒரு ஒரு வெரிஃபிகேஷன் வரும். ஸோ அதில் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் மூணு ஸ்டெப் இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும். ஓகே, செகண்ட் ரெகுலேஷன்ஸ் நீங்க படிக்கணும். படிச்சிட்டு அதெல்லாம் ஓகே அப்படினா நீங்க ஓகே கொடுக்கணும். செகண்ட் ஸ்டெப் AdSense எனேபிள் பண்றது. AdSense எனேபிள் பண்ணனும். AdSense அப்படினா அந்த AdSense னால தான் உங்களுக்கு வந்து மோஸ்டா வந்து நமக்கு வந்து காசு வருமே. அதாவது ரெவென்யூ வந்து உங்களுக்கு எந்த மெயில் ஐடியில வேணும் அப்படின்றத நீங்க கொடுத்துடணும். அப்போ அந்த மெயில் ஐடி இம்பார்ட்டன்ட். நீங்க ரெகுலரா யூஸ் பண்ற மெயில் ஐடியா இருக்கணும். அப்பதான் மெயில் ஐடியில வந்து மானிட்டரிங் பண்ணிருக்காங்களா இல்லையான்றதெல்லாம் வரும். அது மூலமா தான் நீங்க வந்து இன்கமே எடுக்க முடியும். ஃபர்தர் அத பத்தி நாங்க சொல்றோம். இதுல இது செகண்ட்க்கான ஒரு சோ இதுக்கு நீங்க ஓகே கொடுத்துட்டீங்க அப்படினா அதுக்கப்புறம் இந்த ஸ்டெப் த்ரீ என்னன்னா யூடியூபே செக் பண்ணும். உங்களுடைய வீடியோஸ் வந்து கரெக்டா போயிட்டு இருக்கா இல்லையான்றது வந்து உங்களுடைய சேனல் வந்து எல்லா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்க்கு கட்டுப்பட்டு இருக்கா அப்படின்றத அவங்க செக் பண்ணிட்டு தான் உங்களுக்கு மானிட்டைசேஷன் 2 to 3 டேஸ்ல உங்களுக்கு மெயில் வரும். மெயில்ல மானிட்டைசேஷன் ஆன் ஆயிருக்குன்றத வரும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்ன பண்ணணும், அந்த யூடியூப் ஸ்டுடியோக்குள்ளே போயிட்டு நீங்கள் வந்து மானிட்டைசேஷனை வந்து என்ன பண்ணணும், மானிட்டைஸ் ஆகிடுச்சுன்னா உங்கள் சேனலில் போயிட்டு இருக்கிற எல்லா வீடியோஸ்க்கும் நீங்கள் மானிட்டைசேஷன் ஆன் பண்ணியே வேணும். ஆன் பண்ணிட்டா தான் AdSense வந்து அது வந்து ஒரு 10-20 மினிட்ஸ் கூட எடுத்துக்கலாம். அது வந்து உங்களுக்கு காப்பிரைட்ஸ் இருக்கா என்னென்ன காப்பிரைட்ஸ் ஆகுதுன்றது எல்லா டீடைல்ஸும் வந்துடும். சப்போஸ் காப்பிரைட்ஸ் கிளைம் பண்ணி காப்பிரைட்ஸ் இருந்ததுன்னா உங்களுக்கு மானிட்டைசேஷன் ஆன் ஆகாது. ஸோ அதுக்கேற்ற மாதிரியான வீடியோஸ் நீங்கள் போடணும். மியூசிக் அதுக்கேற்ற மாதிரியானது நீங்கள் இன்க்ளூட் பண்ணணும். அதுக்கேற்ற மாதிரி வந்து போயிடுங்க. அதே மாதிரி AdSense ஆகிடுக்கப்புறம் நம்ம வீடியோவே என்ன பண்ணக்கூடாது, நம்மளே வந்து ரிப்பீட் பண்ணி நம்ம பார்க்கவே பார்க்கக்கூடாது. அப்புறம் என்னன்னா பேமெண்ட் எப்படி வந்து நம்ம பேமெண்ட்டு பண்ண போகிறோன்றது தான் இதில் இதுவே. எல்லாரும் வீடியோஸ் பார்த்துட்டே இருப்பாங்க. மானிட்டைசேஷன் ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு $10 ரீச் ஆகிடுவீங்க. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு ஒரு $10 ரீச் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஐடி வெரிஃபிகேஷன் கேட்கும். ஸோ உங்களோட இதில் வந்து AdSense-ல உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கேட்கும். உங்களோட நேம், உங்களோட அட்ரஸ், அப்புறம் ஒரு சில இன்ஃபர்மேஷன் கேட்கும். AdSense-ல நீ பண்ண உங்களோட நேமுக்கும் இதில் அதாவது $10 ரீச் ஆனதுக்கு அப்புறம் உங்களை வந்து ஆதார் கார்டு இல்லை எந்த ஐடி ப்ரூஃப் வச்சு பண்ணிருக்கீங்களோ அது அதோட நேம் படி இருக்குதா இல்லையா ரெண்டுமே மேட்ச் பண்ணும். ஸோ உங்களுக்கு இது கரெக்டாக இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு ஃபர்தர் ஸ்டெப் போக முடியும். ஸோ இதுக்கேற்ற மாதிரி நீங்க கரெக்டாக கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் ஒரு பின் வந்து ஒரு 2-3 வீக்ஸ்ல வந்து ஜென்ரேட் ஆகும். போறீங்களோ அந்த பேங்க் டீடைல்ஸ்லாம் அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துட்டு அதோட IFS கோட வந்து நீங்க கன்ஃபார்ம் கொடுத்தாகணும். கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஸ்விஃப்ட் கோடுன்னு ஒன்று கேட்கும். அது சப்போஸ் உங்களுக்கு தெரியலன்னா நீங்கள் பேங்க்கில் கேட்டுட்டு நீங்கள் இது பண்ணிக்கலாம். மோஸ்ட்டாக 21 மேலே நமக்கு யூடியூப் இன்கம் வந்துடும். மந்த்லி அந்த மந்த் ஆஃப் 21 மேலே நம்ம இன்கம் வந்துடும். அதாவது நீங்கள் $100 வந்து ரீச் ஆனீங்கன்னா அப்புறம் தான் அதையும் நம்ம வந்து இப்போ செக் பண்ணிக்க மானிட்டேஷன் ஆனில் இருக்கா இல்லையா எல்லாத்தையுமே செக் பண்ணணும். இல்லை அப்படின்னா நமக்கு அந்த அமௌண்ட் வந்து ஏறாது. ஸோ மோஸ்ட்டாக வந்து AdSense தான் இம்பார்ட்டன்ட். அது மூலியமாக தான் நமக்கு வந்து இன்கம்மே வருது. ஸோ AdSense வரும்போது நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஸ்கிப்லாம் கொடுத்துடாதீங்க, ஃபுல்லாக பாருங்கள். ஓகேங்களா, தேங்க்யூ. வேறு எதுனா இருக்குது அப்படின்னா வேறு எதுனா இருக்குது. நம்ம ஃபஸ்ட் இன்கம் வந்து எவ்வளோ நம்ம ஏர்ன் பண்ணோம் லாஸ்ட் மந்த் இன்கம் என்ன தெரியாது. அவங்களால் மட்டும்தான். தேங்க்யூ ஸோ மச். அதை வந்து நாங்கள் ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயத்துக்கு தான் யூஸ் பண்ண போகிறோம். அண்ட் இதில் வந்து நீங்கள் இன்ஃபர்மேஷன் சொல்கிறது மட்டும்தான் நாங்கள், பட் எங்களுக்கு இதெல்லாம் பண்ணி கொடுத்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி என்னோட சிஸ்டர். இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. ஆமாம், அவங்க அவங்களுக்கு தான் போகும்.
எல்லா மானிட்டைசேஷன் ஃபுல்லாமே அவங்க தான் பார்த்துக்கிட்டாங்க. ஸோ எல்லாமே அந்த வியூஸ் ஆஃப் ஷில்லுக்கு தான் போவோம். என் மச்சினிச்சிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் இது வரைக்கும் கொடுத்த லெவன் சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் இதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றத கீழே தாராளமாக நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். அண்ட் அப்புறம் அண்ட் என்ன பண்ணும் மெயினாக அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. prank video and challenging videos ungalkagave on the way. Thank you so much for watching this video. Bye bye. Bye bye. Take care. Until bye from Agalya Vijay. Agalya Vijay.